மச்சம் அப்படிங்கிறது வேறு ராசிக்காக அழகுக்காக மட்டும் இல்லைங்க, மச்சத்தில் மருத்துவ ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் வரலாம், கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த மச்சம்னா என்ன, இது உடம்புல எதுக்காக ஃபார்ம் ஆகுது, ரெண்டாவது இந்த மச்சத்துலேருந்து கேன்சர் வர மாதிரி இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். நம்மளோட நிறத்தை மெயினாக டிசைன் பண்ணுறது மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் தான். இந்த மெலானின்ங்கிறது மெலனோசைட் அப்படின்னு ஒரு சில செல்கள் இருந்தால் அது தயாரிக்குது. இந்த மெலானோசைட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு, நம்ம தோலோட அடி லேயரில் இருக்கும். நமக்கு எவ்வளோ மெலானின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதுக்கு தகுந்தப்படி நம்ம கலர் இருக்கும், அதாவது மா நிறமாக கருநிறமாங்கிறது டிசைட் ஆகுதுங்க. இந்த மெலனோசைட்டில் ஒரு இடத்துல சேர்ந்து அதிகமாக அந்த மெலான் பிக்மெண்ட் குவிகிற இடத்துல தான் இந்த மச்சங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த மச்சங்கிறது வந்து கன்ஜெனைட்டல் பிறவியிலேருந்தே இருக்கலாம், அதாவது ஜெனட்டிக்காக கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஃபாதருக்கு இருக்கிற மாதிரி சன்னுக்கு மச்சம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மச்சம் அடல்ட் லைஃப்ல வரலாம், லேட் லைஃப்ல கூட ஃபார்ம் ஆகலாம். இந்த மச்சம் வந்து டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் ஸ்கின்ல இருக்கும், ஆழமா இருக்கலாம், இல்ல தோலுக்கு மேல இருக்கும்போது மறுகாட்ட வரும். இப்போ இந்த மச்சம் வந்து கேன்சரா மாறுதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது சிம்பிளா நாமளே பரிசோதனை பண்றோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நல்ல வெளிச்சமா நிறைந்த ஒரு ரூம்ல போயிட்டு ஒரு லென்ஸ் வச்சு உங்க மச்சத்தை நீங்க எக்ஸாமின் பண்ணணும். அப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். இது ஏபிசிடிஇன்னு சிம்பிளா நீங்க நாம வச்சுக்க முடியும். ஏன்னா ஏசிமெட்ரி, அதாவது அந்த மச்சத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்டோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்கணும். லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி, ரைட் சைடு ஒரு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஏசிமெட்ரி. இது வந்து நெகட்டிவான பாயிண்ட். ரெண்டாவது பார்டர். பார்டர்னால் அதோட அவுட் சைட் பார்டர் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். ஒரு இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா எகெயின் அந்த மச்சம் வந்து சஸ்பீஷியஸான மச்சம். சி வந்து என்னென்னா கலர். மச்சம் எந்த கலரில் வேணால் இருக்கலாம், கருப்பு கலர் இருக்கலாம், ப்ரௌன் கலர் இருக்கலாம், ஏன் ஒரு சிலருக்கு வெள்ளை கலரில் கூட இருக்கும். ஆனால் ஒரே மச்சத்தில் ரெண்டு மூணு கலர் இருக்குதுன்னா எகெயின் அது வந்து நம்ம சந்தேகப்படுற மாதிரி மச்சமாக இருக்கும். டி வந்து டயாமீட்டர். டயாமீட்டர்னா அதோட அளவு. நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணும் போது ஒரு 6 மில்லிமீட்டருக்கு மேலே மச்சம் இருக்குதுன்னா அது எகெயின் நெகட்டிவ் பாயிண்ட். ஃபைனலான பாயிண்ட் என்ன பார்த்தீங்க, எவல்யூஷன். அந்த மச்சத்தை சுற்றி சின்ன சின்ன மச்சம் வருது, அந்த மச்சத்தில் வந்து புதுசாக புண்ணு வருது, பிளட்டு வருது, நீர் வருதுன்னா எவல்யூஷன். அந்த மச்சம் வந்து எவல்யூஷன் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப டேஞ்சர் சைன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மச்சத்தில் ஒரு சில மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் பார்க்கணும். உங்கள் டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு தேவைப்பட்ட பயாப்சி டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த மச்ச கேன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது மெலனோமான்னு சொல்லக்கூடிய மச்ச கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா சிம்பிளான ட்ரீட்மெண்ட், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்ம தவற விட்டுட்டோம், உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. என்னதான் இருந்தால் மச்சத்துலேருந்து வர கேன்சர் ரொம்ப ரேராக இருந்தாலும் மச்ச கேன்சரை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியலனா பல பேர்த்துக்கு இதனால் உயிரிழக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மச்சங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து அழகு சேர்க்கும், ஆனால் அதே மச்சம் ஒரு சிலருக்கு பெருசாகவும் தேவையில்லாத இடத்துலேருந்து முகத்தை பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த மச்சத்தை ஈஸியாக ரிமூவ் பண்ணியிருக்கலாம், இதனால் ஒரு சைடு எஃபெக்ட் வராது. இது சிம்பிளாக கிளினிக்லேயே செய்யக்கூடிய ப்ராசஸ் தான். மரமரப்பு ஊசி போட்டு அந்த மச்சத்தை ரிமூவ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா தலை வராமல் கிளியர் பண்ணிக்கலாம். இது மூலம் உங்களுக்கு தேவையில்லாத மச்சத்தை நாம் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேங்க, இப்போ மச்சம் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு மச்சம் வேணும்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு அழகான மச்சத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் டாக்டர் செந்தில்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர்.